இரண்டாவது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் செயல்படும் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் செடி கொடிகள் நுழைந்து காடுகள் போல காணப்படுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். வகுப்பறைகள் மற்றும் கழிவறைகளின் அருகில் செடிகள் அடர்ந்து காணப்படுவதாலும் பாம்புகள் நடமாட்டம் இருப்பதாலும் மாணவ மாணவிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வணக்கம் சசிகுமார். தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் வகுப்பறைகளுக்கு அருகிலேயே செடி கொடிகள் படர்ந்திருப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். வேற என்ன புகார்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள்? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகாவில் செயல்படக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அரசு கலைக்கல்லூரியில் பெண்கள் செல்லக்கூடிய அந்த கழிப்பறையானது நேற்று பாம்புகள் அதிக அளவில் நிறைந்து காணப்பட்டது. அந்த பாம்புகளை அங்கு இருக்கக்கூடிய பயிலக்கூடிய மாணவ மாணவியர் வீடியோ படமாக எடுத்து சமூக வலைதளத்தில் விட்டதை தொடர்ந்து அந்த பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாம் இன்று காலை அந்த செய்யாறு பகுதியில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் கள ஆய்வு மேற்கொண்ட போது அந்த கல்லூரி முழுவதுமே பார்த்தோம் என்றால் செடி கொடிகள் நிறைந்து காணப்படுகிறது. அதுவும் படர்ந்த ஒரு காடு போல் அந்த கல்லூரி வளாகம் முழுவதுமாக நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் கல்லூரி வகுப்பறைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியின் அருகாமையிலேயே அந்த செடி கொடிகளும் அதே போல் அந்த கல்லூரியில் இடிக்கப்பட்ட இடர்பாடுகள் மற்றும் செங்கல்கள் போன்ற இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த போது தற்போது அந்த பகுதியை ஜேசிபி இயந்திரம் கொண்டு நமக்கு பின்னால் அந்த ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அந்த பகுதிகளை சுத்தம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயன் அந்த பகுதியில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த போது அந்த அகற்றப்பட்ட அந்த கற்கள் மற்றும் செங்கற்களில் இருந்து பாம்பு ஒன்று வெளியே வந்து இடர்பாடுகளில் சிக்கி அது உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் வீடியோ படம் எடுக்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த கல்லூரியில் சுமார் 12 மேற்பட்ட கட்டிடங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 12 மேற்பட்ட கட்டிடங்களில் தற்போது இருக்கக்கூடிய அந்த கழிவறைகள் மிகவும் குறைவாகவே இருப்பதாக காணப்படுகிறது. நம்மால் பார்க்க முடிகிறது அந்த பாம்பு உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த கல்லூரியில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் சுமார் 8500 மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த கல்லூரிக்கு சுமார் 50 மேற்பட்ட கிராமங்கள், அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் போலூர், ஆரணி, செய்யாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த கல்லூரிக்கு மாணவ மாணவியர் பயில வருகின்றனர். சுமார் 3000 மேற்பட்ட மாணவியர் இந்த கல்லூரியில் பயிலுகின்றனர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கல்லூரியின் அருகில் 3 கட்டிடங்களில் இந்த மாணவிகளுக்கான கழிப்பறைகளானது இருக்கிறது. இந்த கழிப்பறையில் இருக்கக்கூடிய அந்த பாம்புகள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த கல்லூரியை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும் என்பதே மாணவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.